இந்தியாவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 7% இருக்குது. தட் இஸ் 7 கோடி பேர் வந்து இந்தியாவில் மினிமம் வேலை இல்லாமல் இருந்துட்டு இருக்காங்க. அதையும் மீறி வேலை கிடைக்கிறதுல வந்து 59.9% ஆஃப் இண்டியன்ஸ் ஆர் நாட் ஹாப்பி வித் த ஜாப் தட் தேர் டூயிங். அதாவது 59 கோடி பேர்கிட்ட வந்து செய்கிற வேலை பிடிக்காம வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன? வேலை கிடைக்காம இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை பிடிச்ச வேலை கிடைக்காம ஏதோ ஒரு வேலை செய்கிறதா இருக்கட்டும், இல்லை பிடிக்காம ஒரு வேலை செய்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே பிரச்சனைக்கான ரூட் காஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிடிச்ச ஒரு வேலை கண்டிப்பாக எல்லாருக்குமே கண்ணு முன்னாடி எக்ஸிஸ்ட் ஆகுது இந்த உலகத்தில். ஆனால் நம்ம இருக்கிற இடத்துல இருந்து நம்மளுக்கு பிடிச்ச வேலைக்கு நம்மளுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் போய் சேர்ந்து செய்கிறதுக்கு 3 சிம்பிளான ஸ்டெப்பு சொல்ல போகிறேன். அண்ட் 3 ஸ்டெப்பு தான் சொல்கிறேன் அப்படிங்கிறப்ப வந்து 3 ஸ்டெப்புமே சேலஞ்சிங்காக தான் இருக்க போகுது, ஓகேவா? ஈஸியாலாம் இருக்க போகிறது கிடையாது. இஃப் இட் வாஸ் ஈஸி எவ்ரி ஒன் வில் டூ இட் கரெக்டாக. 59% மக்கள் வந்து பிடிக்காத வேலை செஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க, கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இந்த கஷ்டத்தை நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட அந்த ட்ரீம் ஜாப்ல போய் சேர்றதுக்கான எல்லா வழியும் இருக்குது, ஓகேவா? ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கில்ஸ். ஸ்கில்லா மதனே, என்ன ஸ்கில்லை பற்றி பேசுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ட்ரீம் ஜாப்புங்கிற ஒரு விஷயம் இப்போ பேச ஆரம்பிச்சப்போ ஒன்று ஃபிக்ஸ் ஆகியிருக்கும்ல, அது எந்த வேலையாக வேணாலும் இருக்கட்டும், ஓகேவா? இப்போ அந்த ஒரு பர்டிகுலர் ரோலுக்கு தேவையான ஸ்கில்ஸ்னு ஒரு பஞ்ச் ஆஃப் ஸ்கில்ஸ் இருக்குது, அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த ஸ்கில்ஸை நீங்கள் கற்றுக்கணும், அதனால அவங்க உங்களை சீக்கிரமாக எடுப்பாங்க. அந்த ஸ்கில்ஸை நான் எப்படி முதல்ல தெரிஞ்சுக்கிறது, இதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்கிறது முதல்ல எப்படி எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, நியாயமான கேள்வி, அங்கேருந்தே வர ஆரம்பிப்போம். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல் விஷயம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்கிறதுல முதல்ல ஃபிக்ஸ் ஆகிடுங்க. ரெண்டாவது, இந்த ரோல் வந்து எந்தெந்த கம்பெனியில் இருக்குது அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள். எல்லாமே இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்குது, ஸோ சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் நெட்வொர்க், அதாவது நீங்கள் அந்த ரோல்லையோ இல்லை அந்த கம்பெனிலையோ அந்த ரோல் சுற்றி இருக்கிறவங்க இருக்காங்களா அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுங்கள். வெக்கமே படாமல் உங்களுக்கு தேவையானதுக்கு நீங்கள் போய் கேள்வி கேளுங்க, பேச ஆரம்பிங்க, உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 360 டிகிரி டேட்டா அபவுட் ஆர்கனைசேஷன். இப்போ இந்த கம்பெனி இருக்குல்ல, அவங்க கிட்ட போய் பேசுகிறப்ப என்ன பேசுவீங்க? அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசணும், அவங்க வியக்கிற மாதிரி பேசணும், அப்போ தான் அவங்க உங்களை அந்த ரோலுக்கு எடுப்பாங்க, கரெக்டாக? ஸோ அந்த கம்பெனியை பற்றியும் அந்த ரோலை பற்றியும் கம்ப்ளீட் டேட்டா வந்து கேதர் பண்ணுங்கள். எங்கேருந்து கேதர் பண்ணுவீங்க? இன்டர்நெட், ஆஃப்கோர்ஸ். எந்த ரோலை போட்டிங்கனாலும் இன்றைக்கி உங்களை ஹையர் பண்ணுறவங்களும் இன்டர்நெட்டை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறாங்க இது என்ன அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு 4 கீவேர்ட்ஸ் கற்றுக்கோங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். எல்லா இன்டர்வியூவும் கிராக் பண்ணுறதுக்கே வழி இது தான். 4 கீவேர்ட்ஸ் அந்த ரோல் சம்மந்தமாக எடுத்துக்கோங்க. அதை யூஸ் பண்ணுறப்ப 40 தடவை யூஸ் பண்ணுங்கள். ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் இம்ப்ரெஸ் ஆவாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிறதுக்காக இல்லை, ஆனால் நீங்கள் தெரியறதுக்கு எஃபர்ட் போட்டிருக்கீங்கிறதுக்காக. இதெல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்கில்ஸை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் மதனே, இதெல்லாம் சரி, ஆனா அதுக்கு தேவையான டிகிரி என்கிட்ட இல்லையே அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, டிகிரி எல்லாம் வந்து இன்னைக்கு யாருமே பெருசா பாக்குறது கிடையாது. கூகுள், ஆப்பிள் மாதிரி கம்பெனிஸ் கூட வந்து டிகிரியை வாங்காத ஸ்கில் பேஸ்ட் ஆட்களை இன்னைக்கு ஹயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐம் டாக்கிங் அபவுட் த பிகெஸ்ட் கம்பெனிஸ் இன் த வேர்ல்டு. அண்ட் நான் பர்சனலா ஹயர் பண்ணிட்டு இருக்கேன் நம்மளோட டீமுக்கு. நான் வந்து ஒருத்தங்க கிட்ட கூட என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்கல, உங்களுக்கு என்ன தெரியுங்கிறது தான் கேட்கிறேன். ஸோ ஹயர் பண்றவங்க வந்து இன்னைக்கு கம்ப்ளீட்டா ஸ்கில் பேஸ்டுக்கு மூவ் ஆயிட்டாங்க. ஸோ நீங்களும் ஸ்கில் பேஸ்டுக்கு மூவ் ஆகுங்க, உங்களோட மார்க் வந்து ஒரு தரங்களா இருக்காது. இது எல்லாமே மொத்தமா நம்ம ஒரு கேட்டகரிக்குள்ள போட்டு வச்சுக்கலாம், மாஸ்டர் யோர் ஸ்கில்ஸ், ஓகேவா? இதெல்லாம் நீங்க முடிச்சிட்டீங்கன்னா எங்க மதனை கத்துக்கிறது எல்லாம் சொல்லிட்டு எதுல இருந்து நான் கத்துப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிள், லேர்ன் ஃப்ரம் ஆன்லைன். ஏன்னால் ஆன்லைன்ல தீவிரவாதிகளே வந்து வெடி எப்படி வைக்கிறது, குண்டு எப்படி வைக்கிறது, கொள்றதுங்கிறது ஆன்லைன்ல தான் கத்துக்கிறாங்க. ஐம் நாட் ஈவன் கிடிங், கோயம்புத்தூர்ல ஒரு குண்டு வெடிச்சிச்சு இல்ல, அவன் ஆன்லைனில் பார்த்து தான் கற்றுக்கிட்டாங்க. ஸோ ஆன்லைனில் தெரியாத விஷயம்னு எதுவுமே கிடையாது, நீங்கள் எதனாலும் கற்றுக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான ஸ்கில்லை நீங்கள் ஆன்லைன்லேயே கற்றுக்கலாம். அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், அப்போ நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு படித்து ஒரு கேங் இருப்பீங்கள, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நான்லாம் வந்து 3 டிகிரி முடிச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் வேஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா ஆர்கனைசேஷன்ஸ் என்ன பார்ப்பாங்கன்னா, ரொம்ப நாளுக்கு ஏன் வந்து டிகிரி வாங்கினவங்களை மட்டும் ஹையர் பண்ணுறாங்கன்னா, யூ ப்ரூவ் டு த கம்பெனி தட் யூ கேன் டூ சம்திங் ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் கன்சிஸ்டன்ட்லி. ரொம்ப நாளுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் மறுபடியும் பண்ண முடியுங்கிறத நீங்கள் கம்பெனிக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு
டிகிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நீங்கள் அடல்ட் ஆகிட்டீங்க, ஸ்கூல் கிடையாது, உங்கள் அப்பா அம்மா கேரில் இல்லை, நீங்கள் ஆளானதுக்கப்புறம் ஒரு டிகிரியை 4 வருஷமோ 5 வருஷமோ உங்களால் கண்டினியூஸாக படித்து ஒரு மார்க் வாங்க முடியும், உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி பண்ண முடியுங்கிறது தான் ப்ரூவ் பண்ணுறீங்க. உங்களை அதுக்கப்புறம் எடுத்து ட்ரெயின் பண்ணி என்ன வேலைனாலும் பண்ண வைக்கலாம், ஆனால் அந்த ப்ரூவிங் மெத்தட் இருக்குல்ல அதுக்காக தான் டிகிரி யூஸ்ஃபுல். ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பில்டிங் அ கில்லர் ரெஸ்யூம். ரெஸ்யூம் வந்து கில்லராக இருக்கணும். ரெஸ்யூமை பார்த்தா மிரண்டு போய், ஐயோ இந்த கேண்டிடேட் நம்மளுக்கு இல்லைன்னா நம்ம கம்பெனியாக லாஸ் ஆகிடுதுன்னு நம்ம நினச்சிடணும். அப்படி ஒரு ரெஸ்யூமை நீங்கள் பில்டு பண்ணியே தீரணும். அதுக்கு முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரியேட் அ ஸ்டாண்ட் அவுட் ப்ரொஃபைல். நீங்கள் லிங்க்டின்ல ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுவீங்களோ, இல்லை பம்பிள் பிஸ்னஸில் க்ரியேட் பண்ணுவீங்களோ, இல்லைனா வந்து ட்விட்டரில் ஒரு கில்லர் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணுவீங்களோ, இன்ஸ்டாகிராமில் க்ரியேட் பண்ணுவீங்களோ, வாட் எவர் இட் இஸ், டூ சம்திங் டிஃப்ரெண்ட். சொந்தமாக வெப்சைட் க்ரியேட் பண்ணி அத்தனை பேரை நான் பார்த்துருக்கேன், ஆச்சரியப்பட்டிருக்கேன். த எஃபர்ட் தே புட் ரைட் டு இம்ப்ரெஸ் த ஆப்போசிட் பர்சன், சீரியஸாக அது வேறு லெவலான ஒரு ஸ்கில்லு, அந்த எஃபர்ட்டை நீங்கள் போடுங்க. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரெஸ்யூம் வந்து கம்பெனிக்கு டெய்லர் மேடாக இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, ஒரு ரெஸ்யூமை உருவாக்கி வச்சுப்பாங்க, அண்ட் அந்த ரெஸ்யூமை நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து யார் கேட்டாலும் அதே மறுபடியும் அனுப்பிச்சிட்ருப்பாங்க. நோ ஒன் வாண்ட்ஸ் தட். ஒரு லேமான ஒரு கம்பெனியில் வேணால் செவ்வொரு யாரையோ எடுத்து போடணும்னு எவனுக்கோ ஹையர் பண்ணுறவங்க வேணால் அதை பண்ணலாமே தவிர, ஒரு சீரியஸ் கேண்டிடேட் எதிர்பார்க்குறவங்க வந்து பர்சனலைஸ்டு ரெஸ்யூம் எதிர்பார்ப்பாங்க. அவங்கள நீங்கள் எங்கே பூர்த்தி செய்கிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சது இந்த சர்க்கிளில் இருக்குது, கம்பெனிக்கு தேவையானது இந்த சர்க்கிளில் இருக்குது, இந்த ரெண்டு சர்க்கிளும் நடுவில் எங்கே மீட் பண்ணதோ அந்த இடத்த தான் அவங்க பார்ப்பாங்க. அதுக்கு ஒரு பர்சனலைஸ்டு ரெஸ்யூம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பர்சனலைஸ்டு ரெஸ்யூமில் வந்து நீங்கள் போட வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன, ஃபஸ்ட் பாயிண்ட்டில் சொன்ன ஸ்கில்ஸ், அதான் ஸ்கில்லு ஸ்கில்னு மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்க. எப்படி தான் இந்த ஸ்கில்லெல்லாம் கற்றுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனால், நம்ம எந்த ஸ்கில் செட் வேணும்னாலும் ஆன்லைனில் ஈஸியாக இன்றைக்கி கற்றுக்க முடியுது. அண்ட் எஸ்பெஷலி நீங்கள் நான் ஐடியிலேருந்து ஐடிக்குள்ளே வரணும்னு நினச்சிங்களோ, இல்லை ஃப்ரெஷராக இருந்துக்கிட்ட ஐடிக்குள்ளே வரணும்னு நினச்சிங்கனாலும், அதுக்கு ஒரு பெஸ்ட் எட்டெக் பிளாட்ஃபார்ம் இந்தியாவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கோடிங் இன்வேடர்ஸ். இப்போ அவங்க டேட்டா அனலிஸ்ட்டுக்கு வந்து ஒரு டெய்லர் மேட் கோர்ஸ் வச்சுருக்காங்க. இதில் வந்து ஃபிலிப்ஸ், அமேசான், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் வந்து டைரெக்டாகவே ஒன் ஆன் ஒன்னாக ட்ரெயின் ஆவீங்க. 6.5 மந்த்ஸில் உங்களுக்கு ஒரு ஜாப் கேரண்டியை வந்து முதலேயே கொடுத்து உங்களை பிளேஸ் பண்ண வைக்க பார்க்குறாங்க. தே ஹாவ் அரவுண்ட் 100 பார்ட்னர்ஸ் பிளேஸ்மெண்ட்ஸுக்கு. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் லிங்க்டின்ல ப்ரொஃபைல் பில்ட் பண்ணுறது, சிவியை பில்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கு என்னென்ன தேவையோ, அடுத்து உங்களோட ஜாபுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே இவங்களே டெய்லர் மேடாக கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணி கொண்டு போகிறாங்க. இது வரைக்கும் ஓவராலாக 20,000 சக்ஸஸ்ஃபுல் கிராஜுவேட்ஸ் இவங்க மூலியமாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேட்டும் வந்து கோர்ஸோட முடிகிறப்போ கொடுக்குறாங்க. நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஆஃபரும் வந்து எம்ஜி ஸ்குவாடுக்கு ஸ்பெஷலாக இருக்குது. ஸோ MG27 அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா இந்த கோட் மூலியமாக உங்களுக்கு வந்து ஒரு 27% ஆஃபர் ஆஃப் த ஓவரால் கோர்ஸ் ஃபீயும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? மூணாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளை. ஒரு கில்லரான ரெஸ்யூம் வித்தியாசமான மூலியமாக வீடியோ ஃபார்மேட்லலாம் எனக்கு சிவி வந்திருக்கு, ஓகே, நான் ஹையர் பண்ண ஆரம்பிச்ச உடனே இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணுறவங்கள கண்டிப்பாக நான் வந்து எடுத்துருவேன், அதில் வந்து டவுட்டே கிடையாது. பிகாஸ் ஐ லைக் த எஃபர்ட் தே புட். அண்ட் ரெண்டாவது வந்து நார்மலாக அப்ளை பண்ணிட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்க, என்னை எப்படியாவது ரீச் பண்ணுங்கிறதுக்கு 1000 வழி பார்ப்பாங்க. இட்ஸ் ஏன்னா அந்த தடங்களை மீறி அவங்க ரீச் பண்ணி அவங்க என்கிட்ட என்ன சொல்லணுமோ சொல்லி எனக்கு இந்த வேலை வேணுங்கிறத டிமாண்ட் பண்ணுறாங்க தெரியுமா, அது ஒரு பெரிய ஸ்டெப், அது ஒரு பெரிய எஃபர்ட். எனி ஒன் வில் அப்ரிஷியேட் தட் எஃபர்ட். நான் எனக்கு மட்டும் சொல்ல, எந்த கம்பெனினாலுமே வந்து இவ்வளோ எஃபர்ட் போட்டு இவன் ட்ரை பண்ணுறான்ப்பா, இவனுக்கு நம்ம ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக யோசிப்பாங்க. ஏன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்னைக்கு ஸ்கில்ல யாருனாலும் கற்றுக்கலாம், ஆனால் அந்த எஃபர்ட், அந்த கன்சிஸ்டன்சி, அந்த ஒரு பேஷன், அதுதான் வந்து யாருமே கற்றுக்க முடியாது. அது தானாக வரணும், அது வருதுங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன். மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே சொல்லியாச்சு, அப்ளை பண்ணும். ஓகே ஃபைன், எல்லாம் சரி, ஸ்கில் வந்துருச்சு, நம்ம வந்து தேவையான பயங்கரமான ரெஸ்யூமை பில்ட் பண்ணியாச்சு, இப்போ நான் எங்கே போய் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, மோஸ்ட் பேசிக்கான விஷயம், யாருமே கண்டுக்காத விஷயம், அந்த கம்பெனியோட வெப்சைட்டை போய் பாருங்கள். அது ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்கட்டும், இல்லை ரிலையன்ஸாக இருக்கட்டும், இல்லை டாட்டாவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அந்த கம்பெனியோட வெப்சைட்டில் கரியர்ஸ் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த கரியர்ஸை அவங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த ஜாப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள என்னென்ன ரோல் அவங்களுக்கு தேவை இருக்குங்கிறத அவங்க சொல்லுவாங்க. எப்படி உங்களுக்கு தேவையான ஒரு வேலை கிடைக்கல நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களோ, உலகத்தில் இருக்கிற அத்தனை கம்பெனியும் வந்து அவங்களுக்கு தேவையான எம்ப்ளாயி கிடைக்கலையேனும் ஏங்கிட்டு இருக்காங்க. இந்த கேப்பை தான் நடுவில் இருக்கிற நோக்ரி மான்ஸ்டர் மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர, இதை நீங்கள் டைரெக்டாகவே பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நடுவில் இருக்கிற கம்பெனிஸ்க்கெலாம் பிரச்சனை. ஸோ நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எடுங்க, டைரெக்டாக போய் அந்த வெப்சைட்டில் இருக்கிற கரியர்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள், அதில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள், உங்களோட ரோல் அங்கே மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள்.
ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த நோக்ரி, மான்ஸ்டர், அப்புறம் வந்து shine.com, இதெல்லாமே வந்து ஜாப் போர்ட்டல்ஸ். பேசிக்காக உங்களுக்கு ஒரு வேலை வேணுங்கிறப்போ, வேலை கிடைச்சதுக்கப்புறம் செய்கிற வேலையை விட அதிகமாக வேலை செஞ்சால் தான் கிடைச்ச வேலை சி பிடிச்ச வேலை கிடைக்கும். ஓகேவா? ஸோ டேக் தட் எஃபர்ட். எல்லா இடத்துலையுமே ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இல்லாத ஒரு இடம்னு ஒன்று இருக்கவே கூடாது, எந்த ஒரு ஃபீல்டாக இருக்கட்டும். இப்போ நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு ஹையர் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ நான் முதல்ல பேசிக்காக பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எல்லா இடத்துலையும் இருக்காங்களா? ஏன்னா ஒரு பேசிக்கான விஷயம் தானே. எனக்கு ட்விட்டர் பிடிக்காமல் இருக்கலாம், எனக்கு லிங்க்டின் பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் இதுதான் என் ஃபீல்டுனா அது என்னங்கிறதுல நான் அப்டேட்டாக இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்குன்னு நீங்கள் சூஸ் பண்ணுற ஒரு பர்டிகுலர் ஃபீல்டு இருக்குல்ல, அந்த ஃபீல்டில் இருக்கிற எல்லா விஷயத்துலையும் ஓரளவுக்கு பேசிக்கான நாலெட்ஜை கெயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணாவது மெயில்தம். இதெல்லாம் ஓகே, உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, கரியர் வெப்சைட்டில் அப்ளை பண்ணிட்டீங்க, இதெல்லாம் நடக்குதா இல்லைன்னு வெயிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப பேரலலாக மெயில் த சிஇஓ. இதை நான் பர்சனலாக பண்ணியிருக்கேன், அண்ட் இட் ஆல்வேஸ் ஒர்க்ஸ். சிஇஓஸ் லவ் சச் பீப்புள். ஓகேவா? நான் பர்சனலாக ஒரு மிகப்பெரிய ஐடி கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணுறேன், நான் சிஇஓக்கே டைரெக்டாக மெயில் போட்டிருக்கேன், அண்ட் இட் ஒர்க்ஸ் வித் கிராப்ஸ் தி ரிட்டன்ஷன். யாரா இந்த பையன் புதுசாக ஏதோ பண்ணிருக்கான்னு கண்டிப்பாக யோசிப்பாங்க. ஓகேவா? மெயில் த சிஇஓ, மெயில் த சிஎம்ஓ, சிஎஃப்ஓ, சிஓஓ, யார் இருந்தாலும் சரி. ஓகேவா? அந்த டிசைடிங் அத்தாரிட்டிஸ் இருப்பாங்கள்ல, அவங்களோட மெயில் ஐடி கிடைக்கிறது முதல்ல கஷ்டம். ஏன் இது ஒரு சேலஞ்சுன்னு நான் சொல்கிறேன், ஏன்னா அது ஈஸியாக கிடைச்சிருச்சுனா எல்லாருமே பண்ணிடுவாங்க. ஆர்கனைசேஷனுக்குள்ளே கிடைக்கிறது ஈஸி, வெளியே கிடைக்கிறது கஷ்டம். ஓகேவா? ஆனால் தேடுங்க, தேடினீங்கன்னா எப்படியாவது கிடைச்சிடும். அவருக்குன்னு ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் இருக்கலாம், அவங்களுக்குன்னு ஒரு ட்விட்டர் ப்ரொஃபைல் இருக்கலாம், ஃபேஸ்புக்கில் இருக்கலாம், எங்கேயோ இருப்பாங்க. பிடிச்சிருங்க, பிடிச்சிட்டு அவங்களுக்கு ஒரு மெசேஜையோ மெயிலையோ தட்டுங்க. ஃபார்மலாக நீட்டாக உங்களோட அந்த கில்லர் ரெசியூம் வச்சுட்டு, உங்களுக்கு தேவையான அந்த ஸ்கில் செட் எங்கிட்ட இருக்குதுங்கிறத சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணி பர்சனலைஸ் பண்ணி அவங்களுக்கு அனுப்புங்க. உங்களுக்கு அடுத்த ஒரு மாதத்தில் கால் வரலன்னா நீங்கள் என்னன்னு கேளுங்க, கண்டிப்பாக வரும். ஏன்னா அவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அவங்க லோக்கலாக ஹெச்ஆருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவார். அவங்க ஹெச்ஆர் இருந்துக்கிட்டு ஓ சிஇஓவே அனுப்பிச்சிட்டாரா, ஓ அவரே சொல்லிட்டாராங்கிற மாதிரி வந்து உடனே யார் இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கியூரியஸாக எடுப்பாங்களா இல்லைன்னு தெரியல, பட் கண்டிப்பாக இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருவாங்க. மோஸ்ட் லைக்லி திஸ் வில் ஹேப்பன். ஸோ டூ தட். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஃபன்னான ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இதெல்லாம் 100% நான் வந்து என்ன சொல்ல, ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் நான் ட்ரை பண்ணியே சொல்கிறேன். ஓகேவா? ஆனால் இது ஒரு ஃபெயிலியர் கதை தான், ஆனால் அதுமாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன். நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்போ இந்த மாதிரி பிடிச்ச விஷயம்லாம் தேடிட்டு இருக்கப்போ, எனக்கு வந்து இந்த சூப்பர் கார்ஸ்லாம் மேக் பண்ணுறாங்கல்ல, லக்ஸுரி கார், சூப்பர் கார், ஸ்போர்ட்ஸ் கார், அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வேலை பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருந்துச்சு. ஆனால் அப்போ தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் தான், என்னால் போய் வேலை பார்க்க முடியாது. ஸோ இன்டர்ன்ஷிப் வந்து ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு, யூ ஒன்ட் பிலீவ் மீ, நான் லாம்போர்கினியில் வந்து இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேவா? சம்மந்தமே இல்லாமல் யூரோப்பில் இருக்குது அந்த கம்பெனி, ஆனால் நான் அப்ளை பண்ணேன், ரிப்ளையே வரல, ஆனால் நான் அப்ளை பண்ணேன். அதே மாதிரி இந்தியாவிலையும் நிறைய கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணப்போ எனக்கு பிஎம்டபிள்யூலேருந்து கால் வந்துச்சு. பிஎம்டபிள்யூ இந்தியா சென்னையில் வந்து நான் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கேன், நான் ஸ்டூடெண்ட்டாக தேர்ட் இயர் இருக்கிறப்போ. எனக்கும் பிஎம்டபிள்யூக்கும் அப்போ ஏணி வச்சா கூட எட்டாது, ஏன்னா நான் வந்து மதுரை கிட்ட கலசலிங்கம் அப்படிங்கிற ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன். அங்கேருந்து இங்கே எத்தனை என் கூட வந்து ஜாயின் பண்ண இன்னும் ரெண்டு பசங்க ஐஐஎம் அகமதாபாத்லேருந்து வந்திருந்தாங்க, அண்ட் ஐஐடி கரக்பூர்லேருந்து வந்திருந்தாங்க, நான் கலசலிங்கம்லேருந்து வந்திருந்தேன். மூணு பேருக்கும் காமனாக இருந்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வி ஆல் ட்ரைட் சம் ஹவு டு ரீச் தம். ஓகேவா? இந்த மாதிரி கண்ட மணிக்கு மெயில் போடுறது, எப்படியாவது அட்டென்ஷனை கிராப் பண்ணுறதுன்னு பண்ணி உள்ளே எடுக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் எங்கே படிச்சிருக்கீங்கன்னு மேட்டர் இல்லை, அந்த எஃபர்ட் இங்கே போட்டிருக்கீங்கிறதா மேட்ரு. ஐஐஎம்மோட டாப்பருக்கும் இல்லை ஐஐடியோட டாப்பருக்கும் நம்மளுக்கும் எப்போ வித்தியாசம் வருதுன்னா, அவன் எஃபர்ட் எடுக்காமல் நம்ம எஃபர்ட் எடுக்கிறப்போ தான் அதை எவனாக இருந்தாலும் அப்ரிஷியேட் பண்ணுவான். அண்ட் இது பர்சனலி யூஸ்டு கேஸ். ஓகேவா? இப்போ உங்களை கூப்பிட்டாங்க, ஓகேப்பா சூப்பர், பயங்கரமாக அட்டென்ஷன்லாம் கிராப் பண்ணிட்டா, நீ வா இன்டர்வியூக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இவ்வளோ தூரம் நம்ம பண்ணது வந்து 90%. நீங்கள் இதெல்லாம் பண்ணிங்களாலே மோஸ்ட்டாக உங்களை செலக்ட் பண்ணிடுவாங்க, உங்களுக்கே பை திஸ் டைம் கான்ஃபிடன்ஸும் வந்துடும், நீங்கள் போய் கிராக் பண்ணிடுவீங்க. ஆனால் நிறைய பேர் அந்த கடைசி 10%ல பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸிங் அப். எந்த வேலைக்கு போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்கிறது வந்து ரொம்ப 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 பேசிக்கான மேனர்ஸ். கரெக்டாக? ஒருத்தர் வந்து பெரிய கம்பெனியில் எல்லாத்தையும் பண்ணி பண்ணிவிடுவாங்க, ஆனால் இவ்வளோ பண்ணுற பசங்க வந்து மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா வந்து ஒரு கீக் மோடில், இல்லை தன்னை வந்து ஒரு ஸ்மார்ட்டர் பர்சன் நினச்சிட்டு இருக்கிற ஒரு கேங்காக இருக்கும், பிகாஸ் தேர் ஆல்ரெடி அஹெட் ஆஃப் த கர்வ். இந்த இடத்துல இவன் பண்ணாத நிறைய பேர் பண்ணுறத பண்ணிட்டான், அதனால தான் அவனை இன்டர்வியூ கூப்பிடுறாங்க. பட் அங்கே போகிறப்போ யூ ஹாவ் டு பி ஹம்பிள், வேறு வழியே இல்லை. ஓகேவா? அவங்க உங்களை எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்களோ நீங்கள் அந்த இடத்துக்கு அப்படி தான் போகணும். ரொம்ப சிம்பிளான விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா, ட்ரெஸ் அப்ரோப்ரியேட்லி, ட்ரெஸ் நைஸ், ட்ரெஸ் பேட், அதெல்லாம் எனக்கு தெரியல. நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு போகலாம், நீங்கள் கேஷுவலாக போகலாம், அது தப்பே கிடையாது. ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷனுக்கான போகிறீங்கன்னா நீங்கள் ஃபார்மலாக தான் போய் ஆகணும். ஆனால் அந்த ஸ்டார்ட் அப் பண்ணுற கம்பெனியே வந்து ஒரு சீரியஸான கம்பெனியாக இருந்தாங்கன்னா அங்கேயும் நீங்கள் ஃபார்மலாக போய் தான் ஆகணும். ஸோ டூ தட் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் டு ப்ரெசென்ட் யுவர் செல்ஃப் நைஸ்லி, பில்ட் அ பயங்கரமான ஸ்கில் செட்டு, கில்லர் ரெஸ்யூம், அப்ளை.
இந்த மூணு ஸ்டெப் தான். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒரு வேலை கிடைக்கும். ஐ ப்ராமிஸ் யூ தட். இந்த வீடியோவுக்கு கீழே எந்த கம்பெனிக்கு நீங்கள் ட்ரை பண்ண போறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன் சொல்கிறேன்னா, இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் டூயிங், இட்ஸ் அபவுட் கிவிங் இட் பேக் டு த சொசைட்டி ஆல்சோ. நீங்கள் இதை கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த மூணு ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ கழிச்சு இதோ வீடியோவுக்கு கீழே உங்களுக்கு வேலை கிடைக்கும் வந்து அந்த கமெண்ட்டுக்கு கீழே ரிப்ளை பண்ணுங்கள். 4 மாதம் கழிச்சு இந்த வீடியோ பார்க்குற ஒருத்தர் இருந்துக்கிட்டு வெறுமனா பார்த்துட்டு போகாமல், ஆஹா இவங்க சொன்னது உண்மையிலே நடந்திருக்குது, நானும் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவான். எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லாருமே ஒரு கம்யூனிட்டி, எம்ஜி ஸ்குவாட். நம்ம வேறு வேறு இடங்களில் பவர்ஃபுல்லான போஸ்ட்டில் நம்ம போய் உள்ளே உட்கார்றதா இந்த வீடியோவோட முக்கியமான கோல். அண்ட் வி ஆர் கோயிங் டு டூ தட். ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் யுவர் ஜேர்னி. ஓகேவா? நான் உங்களோட கரியர் ஜேர்னியில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன். சும்மா இன்ஃபர்மேஷன் சொல்கிறக்கு ஐயா மட்டும் இருக்கு நினைக்கல. ஸோ ப்ளீஸ் ஃபாலோ தீஸ் ஸ்டெப்ஸ் அண்ட் ஷேர் தி ஸ்டெப்ஸ் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். யார் ஒருத்தங்க வேலை தேடிட்டு இருக்காங்களோ அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க. அண்ட் திஸ் ஒர்க் 100% நான் ட்ரை பண்ணி சொல்கிறேன், நான் சும்மா மேக்கப் பண்ணி சொல்லலை. ஓகேவா? நாளைக்கு நான் உங்களை வந்து வீடியோவில் பார்க்குறேன். ஆல் த பெஸ்ட் ஃபார் யார் கரியர். நீங்கள் பர்சனலாக என்னை ஃபாலோ பண்ணு நினச்சிங்கன்னா எந்த சோஷியல் மீடியானாலும் மதன் கௌரின்னு சர்ச் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். ஷேர் வித் தேட் ஃப்ரெண்ட் ஹூ வாண்ட்ஸ் யூ டு சக்சீட் அண்ட் யூ வாண்ட் தெம் டு சக்சீட். ஓகேவா? அண்ட் நீங்கள் டேட்டா அனலிஸ்ட் கோர்ஸ் கோடிங் இன்வைடர்ஸில் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி பாருங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சீர்ஸ். All the best.